வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். முதலில் இன்று பார்க்கிருக்கும் விடயங்களின் சுருக்கம். இலங்கை ரூபாவின் பெறுமதியில் விரைவில் மாற்றம் ஏற்படும். முன்னாள் ஆளுநர் அசா சாலைக்கு மீண்டும் விளக்கமறியல். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் சீனா அபிவிருத்தி வங்கி கடனுதவி. நோர்வே தூதுவர் இலங்கை வெளிவர அமைச்சுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஹொட்டகலை பகுதியில் பூஜை புப்புனித நீராட்டு விழாவில் பங்கேற்ற 42 பேருக்கு வைரஸ் தொற்று. நாட்டிலுள்ள அனைத்து விசேட பொருளாதார மத்திய நிலையங்களையும் 2 தினங்களுக்கு திறக்க அனுமதி. 4 அலைகளுக்கு அரசே பொறுப்பு கூற வேண்டும், சம்பிக்க வலியுறுத்தல். எனிவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவில் இலங்கை விவகாரம் பேசப்படுவது குறித்து பீரிஸ் விசனம். தமிழ் ஆயுததாரிகளால் காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லிம்களின் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பதில்களை வழங்க வேண்டும். காணாமல் போனோரை கண்டறிவது காணாமல் போனோர் அலுவலகத்தின் கடமை. காணாமல் போனவர்கள் தொடர்பான விவகாரம் முடிவு கட்டப்படும், ஜனாதிபதி. 500 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் எச்சரிக்கை. அனைத்து சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் 3வது தடுப்பூசி. மட்டக்களப்பில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுத்துள்ள போலீசார். நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனம். இனி ஜனாதிபதி தான் விரும்பிய அவசரகால விதிமுறைகளை வகுக்க முடியும், சுமந்திரன். நெற்களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக சாணக்கியன் அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடல். திருகோணமலை மாவட்டத்தில் வைரஸ் சேலனை கூட்டம் இடம்பெற்றுள்ளது. 5000 ரூபாய் கொடுப்பனவு திட்டத்தை ஈர்க்க மாட்டோம், யோசப் ஸ்டாலின். வாருங்கள், என்ற கிடைக்கப்பட்ட தகவல்களின் விரிவான தகவல்களை பார்ப்போம். 2022 வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை தீர்க்கும் அமைச்சரவை உபக்குழுவின் பரிந்துரைகளை இணைக்கும் வரை 2018 தேசிய சம்பள ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைகளை 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. திருகோணமலை மாவட்ட வைரஸ் செயலணி கூட்டம் என்ற திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமாகிய கபில் நுவன் அத்துக்கோரள தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது. மாவட்டத்திலுள்ள கிராமிய குழுக்கள் மேலும் வலுப்படுத்தி வைரஸ் பரவாமல் இருக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், இந்த குழுவை வலுப்படுத்துவதன் மூலம் கிராமங்களில் வைரஸ் பரவாமல் மக்களை பாதுகாக்க முடியும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நெற்களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக சாணக்கியன் அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடல். பாரிய அளவிலான நெல்லை பதுக்கி வைத்திருக்க முதலாளிகளை விட்டுவிட்டு விவசாயிகள் சேமித்துள்ள நெல்லை பறிமுதல் செய்யும் செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்துள்ள விவசாய அமைப்புகளின் பிரதிநிதி இன்று மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரனை இன்று சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சந்தித்து தமது பிரச்சினை குறித்து கலந்துரையாடி இருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரம்பரை பரம்பரையாக தாங்கள் விவசாயம் செய்து வரும் நிலையில் நெல்லையும் சேமித்து அதனை உரிய காலத்தில் பயன்படுத்தி வரும் நிலையில் இன்று அந்த நெல்லை பறிமுதல் செய்யும் பணிகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றார்கள். காலம் காலமாக அறுவடை செய்யும் நெல்லை களஞ்சியப்படுத்தி வைத்து விதைப்பு நடவடிக்கைக்கு பின்னரே குறித்த நெல்லை விற்பனை செய்வதாகவும், தாங்கள் நெல்லை வியாபார நோக்கில் வாங்கி களஞ்சியப்படுத்தவில்லை என்றும், தங்கள் உழைப்பினால் கிடைத்தவற்றையே சேமித்து வைத்திருப்பதாகவும் விவசாயிகள் இதன்போது குறிப்பிட்டனர். இவ்வாறான அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தமிழர்களின் பொருளாதாரத்தை அழிப்பதற்கான நடவடிக்கை என்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனம். இனி ஜனாதிபதி தான் விரும்பிய அவசரகால விதிமுறைகளை வகுக்க முடியும். ஜனாதிபதி கோதபாரய பக்ச அவசர நிலைமையை நாடு பூராக பிரகடனப்படுத்தியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து முற்றுமுழுதாக ஜனாதிபதி ஆட்சியை நடைபெறும். இதனைத் தொடர்ந்து முற்றுமுழுதான ஜனாதிபதி ஆட்சி நடைபெறும். ஜனாதிபதி தாம் விரும்பிய அவசரகால விதிமுறைகளை வகுக்க முடியும். சட்டமாக்கும் அதிகாரமும் ஜனாதிபதியுடைய கைக்கு சென்றுள்ளதை நாங்கள் வலுவாக கண்டிக்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்திருக்கின்றார்.
அவசர நிலை நாடு பூராகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு விநியோகத்தை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடப்படுத்துவதற்கான இதனை செய்யாதிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சட்டத்தின் கீழ் நாட்டுக்கு ஆபத்து இருந்தால், பாதுகாப்புக்கு ஆபத்து இருந்தால் இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியும். இதனால் பொதுமக்கள் பொது சுகாதார அவசர நிலைமைக்காக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தோம். அதற்கான தனியார் சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் பிரேரித்திருக்கின்றேன். அதனை எடுத்து நிறைவேற்றுவதாக அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்தது. அப்படியிருந்தும் அவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்ற தோரணையில் இப்பொழுது இதனை செய்திருக்கின்றார்கள். இதன் ஆபத்து என்னவென்றால், இதனை தொடர்ந்து முற்றும் முழுதாக ஜனாதிபதி ஆட்சியே நடைபெறும். ஜனாதிபதி தாம் விரும்பிய அவசரகால விதிமுறைகளை வகுக்க முடியும். சட்டமாக்கும் அதிகாரம் ஜனாதிபதியுடைய கைக்கு சென்றுள்ளதை நாங்கள் வலுவாக கண்டிக்கின்றோம் என்று சுமந்திரன் அறிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பில் திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுத்துள்ள போலீசார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதனை மீறுவோரை கண்டறியும் வகையிலான தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகள் காரணமாக வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்துவதில் சுகாதாரத்துறையினர் பல சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவேதான் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறி செயற்படுவோரை கண்டறியும் வகையில் நடவடிக்கை மட்டக்களப்பு போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் மூன்றாவது தடுப்பூசி. அனைத்து சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் மூன்றாவது தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தன கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். சுகாதாரத்துறை ஊழியர்கள் 300 மேற்பட்டோர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் சில பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எந்தளவு மருத்துவமனைகள் இருந்தாலும் நோயாளிகள் பராமரிப்பதற்கு ஊழியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. சுகாதாரத்துறை ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு மிகுந்த எச்சரிக்கை நிலையில் உள்ளனர். அதனை கவனத்தில் கொண்டு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. 500 போலி நாணயத்தால் எச்சரிக்கை. சீதுவ கம்பகா வத்தளை யாலையில பகுதிகளில் 500 போலி நாணயத்தால் புழக்கத்தில் விடப்பட்டிருந்ததாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறும் விசேட அதிரடிப்படையினர் அறிவித்திருக்கின்றார்கள். சீதுவ பகுதியில் இவ்வாறு 602 போலி நாணயத்தால் மடிக்கணினி மற்றும் அச்சு இயந்திரம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பான விவகாரம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் ஜனாதிபதி. காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக நீதியமைச்சர் அலி சஃப்ரி அறிவித்திருக்கின்றார். காணாமல் போனவர்களுக்கான சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது, கடந்த அரசாங்கத்தைப் போல் அல்லாது காணாமல் போனோர் அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கம் தொடர்பான அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் தொடர்பாக கண்காணித்து இந்த பிரச்சினை தீர்ப்பதற்கு தேவையான ஆலோசனை வழங்கி வருவதாக அமைச்சர் அலி சஃப்ரி அறிவித்திருக்கின்றார். காணாமல் போனவர்கள் எந்த காரணத்துக்காகவும் காணாமல் போனவர்கள் என்பதை பற்றி விசாரிக்க தேவையில்லை என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அவர்கள் அனைவரும் இலங்கை பிரஜி என்பதில் மனதில் வைத்து இவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். யுத்தம் முடிவுக்கு வந்து 12 கடந்த போதிலும் இன்னும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினை தீர்வு காணப்படாமல் இருப்பதானது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கு பிரதான காரணம் என்று கூறியிருக்கின்றார். எத்தகைய சூழலில் காணாமல் போனார்கள் என்பதை பார்க்காது காணாமல் போனோரை அடையாளம் கண்டு இழப்பீட்டை வழங்குவோம் என்று அமைச்சர் அலி சஃப்ரி அறிவித்திருக்கின்றார். காணாமல் போனோரை கண்டறிவது காணாமல் போனோர் அலுவலகத்தின் கடமை. சுமந்திரன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேசத்தினை முன்னிட்டு அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவொன்றில், காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் முக்கிய பணி அவர்கள் எப்படி காணாமல் போனார்கள் என்பதை கண்டறிவதே, அதுதான் சட்டம் என்பதனால் அதனையே ஆணையர்கள் செய்ய வேண்டும் என்று சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை தமிழ் கட்சிகள் அரசியல் மூலதனம் ஆக்குகின்றன என்றும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டு தவறானது என்றும் கூறுகின்றார். அவ்வாறு தெரிவிப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பு மனுவை கூறி முழங்காலில் ஊர்ந்து வந்தவர் என்று சுமந்திரன் சாடியிருக்கின்றார். தமிழ் ஆயுததாரிகளால் காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லிம்கள் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பதில்களை வழங்க வேண்டும்.
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓர் வஞ்சனையாக செயல்படுகின்றது என்றும் அவர்கள் தமிழ் மக்களின் சிலரை கூட்டி இது சம்பந்தமாக கூட்டம் நடாத்துகின்றார்கள். நான் கடந்த வருடத்தில் கோரிக்கை விடுத்திருந்தேன். உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தால், நீங்கள் நீதவான்களாக இருந்தால், நியாயவாதிகளாக இருந்தால், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லீம்கள், அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் போன்ற தமிழ் ஆயுத குழுக்களினால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட முஸ்லீம்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யப்படவில்லை. எங்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு அரசியல் ஏமாற்று வேலையாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கடந்த அரசாங்கத்தில் முட்டுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு முட்டுக் கொண்டிருந்த வேளையில் கூட இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நியாயங்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ் மக்கள் இருக்கட்டும், முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், எவருக்கும் நியாயம் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சில விசாரணை ஆணைக்குழுவை நிறுவி மக்களை ஏமாற்றியதை தான் கண்டோம் என்றும், ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இந்த விடயத்தில் ஒரு நாடகமாக ஒன்றிணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. எனவே இந்த நாடகங்களை எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டுவிட்டு நேர்மையாக செயற்பட்டு முஸ்லிம்கள் மத்தியில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் ஆயுத போராளிகளால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பதில்களை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மௌலவி முஃபாரக் அப்துல் மஜீத் அறிவித்திருக்கின்றார். ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை விவகாரம் பேசப்படுவது குறித்து பீரிஸ் விசனம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் ஒவ்வொரு வருடமும் இலங்கை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படை அற்றவை. எனவே எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரத்தில் சாதகமான தீர்வு எட்டப்படும் என்று வெளிவர் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்திருக்கின்றார். செப்டம்பர் 12 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஜெனீவா நகரில் கூடுகின்றது. செப்டம்பர் 21 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டம் நியூயார்க் நகரில் கூடுகின்றது. இவ்விரண்டு மாநாடுகளிலும் நாம் எமது நாட்டின் அனைத்து பயனையும் பெற எதிர்பார்க்கின்றோம். மகா சங்கத்தினர் உட்பட சர்வதேச மத தலைவர்களின் ஆலோசனைகளையும் நாங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முக்கியத்துவமாகவே அவதானித்து வருவதாக இஎல் பீரிஸ் அறிவித்திருக்கின்றார். 4 வைரஸ் அலைகளுக்கும் அரசே பொறுப்பு கூற வேண்டும் சம்பிக்க. வைரஸ் தாக்கத்தின் 4 அலைகள் உருவாகுவதற்கு அரசின் பொறுப்பற்ற செயல்பாடுகளே பிரதான காரணம். எனவே போலியான முறையில் நாட்டை முடக்காமல் விஞ்ஞானபூர்வமாக ஊரடங்கு சட்டத்தை செய்யுங்கள், இல்லையில் நிலைமை மோசமாகும். நாடு தற்பொழுது எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கின்றது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை உச்சம் தொட்டுள்ளது. இந்த நிலையில் விஞ்ஞானபூர்வமாக நாட்டை முடக்குமாறு துறைசார் நிபுணர்கள் உட்பட பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் நாடு முறையாக முடக்கப்படவில்லை. தமக்கு தேவையான இடங்களை அரசே திறந்து வைத்துள்ளது. இவ்வாறு பகுதியளவில் நாட்டை முடக்குவதனால் உரிய பயன் கிட்டாது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைக்க முடியாது. நாட்டிலுள்ள அனைத்து விசேட பொருளாதார மத்திய நிலையங்களையும் 2 தினங்களுக்கு திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அதற்கமைய 1 மற்றும் 2 ஆகிய 2 நாட்டிலுள்ள அனைத்து விசேட பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளன. இதன்போது மொத்த விற்பனை நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் விசேட பொருளாதார மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். கொட்டகலை பகுதியில் பூஜை புனித நீராட்டு விழாவில் பங்கேற்ற 42 பேருக்கு வைரஸ் தொற்று. கொட்டகலை சுகாதார பிரிவுக்கு உட்பட்ட சமஸ்டன் பகுதியில் 4 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதை அடுத்து அந்த பகுதிக்கான தடுப்பூசி திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கொட்டகலை பொது சுகாதார பிரிவின் பிரதேச வைத்திய உத்தியோகத்தர் சுதர்சன் அறிவித்திருக்கின்றார். வெளி விவகார அமைச்சருடன் நோர்வே தூதுவர் சந்திப்பு. இலங்கைக்கான நோர்வே தூதுவர் வெளிவர் அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கைக்கும் நோர்வேக்கும் இடையிலான பரஸ்பர நன்மை பயக்கும் கூட்டாண்மை பாராட்டிய வெளிவர் அமைச்சர் பீரிஸ் 2 இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவதற்கு ஆர்வமாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் சீன அபிவிருத்தி வங்கி $1,080 மில்லியன் கடனுதவி. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சீன அபிவிருத்தி வங்கி ஆகியன $1,080 மில்லியன் $1,080,000,000 கடனுதவி வழங்கியுள்ளன. இலங்கையின் சர்வதேச நாணய கையிருப்பை பலப்படுத்துவதற்காக இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அத்தோடு சீன அபிவிருத்தி வங்கியின் மூலம் $300 மில்லியன் $1,000,000,000 கடனுதவியும் வழங்கப்பட்டுள்ளது.
முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாசாலியின் விளக்கமறியல் நீட்டிப்பு. ஊடகவியலாளர் சந்தை போற்றல் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாசாலி செப்டம்பர் 14 தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடையும் அஜித் நிஃபாட் ஹஃப்ரால். இலங்கை எதிர்காலத்தில் கிடைக்கவுள்ள கடன் உதவிகள் மூலம் அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி வலுவடையும் என்று நிதி மற்றும் மூலசன சந்தைகள் இராஜாங்க அமைச்சர் அஜித் நிஃபாட் ஹஃப்ரால் அறிவித்திருக்கின்றார். நன்றி.